Welcome to Mind Maths, exercise 2.7, question number 2. Find the rectangular form of the complex numbers. The polar format ல இருக்கக்கூடிய the complex numbers நம்ம x plus iy அப்படிங்கிற rectangular formatக்கு மாற்ற சொல்லியிருக்காங்க. First subdivision 1, cos pi by 6 plus i sin pi by 6 into cos pi by 12 plus i sin pi by 12. இப்போ இதுக்கு நம்ம property number 2 அங்க அப்ளை பண்ணுவோம். ரெண்டு போலார் ஃபார்மேட்டில் இருக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸை நம்ம மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ஆர் வேல்யூஸ் ரெண்டையும் நம்ம அப்படியே மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கலாம். அதோட ஆம்ப்ளிடியூட் வேல்யூஸ் ரெண்டையும் ஆட் பண்ணி எழுதிக்கலாம் அப்படிங்கிறது தான் ப்ராப்பர்ட்டி நம்பர் டூ. ஸோ நம்ம அதை இங்கே அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு இதில் ஆர் வேல்யூ நமக்கு கொடுக்கல, அதாவது ஒன் இருக்குன்னு வேணால் வச்சுக்கலாம். ஒன் இன்ட்டு ஒன்னோட வேல்யூ நமக்கு ஒன்னே வந்துடும். நெக்ஸ்ட்டு இங்கே தீட்டா ஒன் அப்படிங்கிற பொசிஷனில் பை பை சிக்ஸ் இருக்குது, தீட்டா டூ அப்படிங்கிற பொசிஷனில் பை பை டுவெல் இருக்குது. இப்போ மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறதுனால அந்த ரெண்டு வேல்யூஸை நம்ம ஆட் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ பை பை சிக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் பை டுவெல் ப்ளஸ் ஐ சைன் பை பை சிக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் பை டுவெல் அப்படிங்கிற வேல்யூ வரும். இப்போ இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணுறதுக்காக டினாமினேட்டர் ஈக்குவேட் பண்ணுறோம். அதுக்காக இந்த பை பை சிக்ஸில் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரில் டூவால் மல்டிப்ளை பண்ணுறோம். இப்படி மல்டிப்ளை பண்ணால் நமக்கு காஸ் டூ பை ப்ளஸ் ஃபைவ் பை டுவெல்னு கிடைக்கும். இங்கேயும் அதே வேல்யூ தான் வரும். இப்போ டூ பை ப்ளஸ் ஃபைவை நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு த்ரீ பை பை டுவெல் அப்படிங்கிற வேல்யூ வரும். நெக்ஸ்ட்டு இதை த்ரீ டேபிளில் நம்ம கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு பை பை ஃபோர் அப்படிங்கிற வேல்யூ வரும். காஸ் பை பை ஃபோரோட வேல்யூ நமக்கு ஒன் பை ரூட்டு கிடைக்கும். அதே மாதிரி சைன் பை பை ஃபோரோட வேல்யூ ஒன் பை ரூட் டூ இந்த ஐஎச் எழுதியிருக்கோம். இதுதான் நமக்கு தேவையான ரெக்டாங்குலர் ஃபார்ம். சப் டிவிஷன் டூ, காஸ் பை பை சிக்ஸ் மைனஸ் ஐ சைன் பை பை சிக்ஸ் பை டூ காஸ் பை பை த்ரீ ப்ளஸ் ஐ சைன் பை பை த்ரீ. இந்த ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு ப்ராப்பர்ட்டி நம்பர் த்ரீயை யூஸ் பண்ணுறோம். ரெண்டு போலார் ஃபார்மேட்டில் இருக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸை நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா அதோட மாட்லஸ் வேல்யூவை டிவைட் பண்ணிவிட்டு அதில் இருக்கக்கூடிய ஆம்ப்ளிடியூட் வேல்யூஸான தீட்டா ஒன் அண்டு தீட்டா டூவை நம்ம சப்ராக்ட் பண்ணி எழுதிக்கலாம் அப்படிங்கிற இந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம். இதுவும் சப்ராக்ஷன் ஃபார்மேட்டில் தான் இருக்குது. பட் இங்கே மைனஸ் அப்படிங்கிற சிம்பிள் இருக்கிறதுனால இதை நம்ம ப்ளஸ்ஸாக மாற்றுறதுக்காக இந்த பை பை சிக்ஸை நம்ம காஸ் ஆஃப் மைனஸ் பை பை சிக்ஸ்னு எழுதிக்கிறோம். ஏன்னா காஸ் மைனஸ் தீட்டாவை நம்ம காஸ் தீட்டானே எழுதிக்கலாம். அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய சைன் பை பை சிக்ஸை சைன் மைனஸ் ஃபைவ் பை சிக்ஸ்னு எழுதிக்கிறேன். ஏன்னா சைன் மைனஸ் தீட்டாவை நம்ம மைனஸ் சைன் தீட்டானு எழுதிக்கலாம். ஸோ இப்போ சைன் மைனஸ் ஃபைவ் பை சிக்ஸோட வேல்யூ நமக்கு மைனஸ் சைன் ஃபைவ் பை சிக்ஸ் தான் வரும். ஸோ மேலே இருக்கக்கூடிய அதே வேல்யூ தான் இதுக்கும் நமக்கு வரும். இப்போ நம்ம ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணலாம். ப்ராப்பர்ட்டி படி ஆம்ப்ளிடியூட் வேல்யூ ரெண்டையும் நம்ம இப்போ சப்ராக்ட் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ ஒன் பை டூ காஸ் மைனஸ் ஃபைவ் பை சிக்ஸ் மைனஸ் ஃபைவ் பை த்ரீ அப்படின்னு கிடைக்கும். அதே வேல்யூ தான் இங்கேயும் வரும். இப்போ இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணுறோம். அதுக்காக இதில் இருக்கக்கூடிய நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் டூவால் மல்டிப்ளை பண்ணுறேன். இப்படி மல்டிப்ளை பண்ணால் நமக்கு மைனஸ் பை மைனஸ் டூ பை பை சிக்ஸ் ப்ளஸ் ஐ சைன் மைனஸ் பை மைனஸ் டூ பை பை சிக்ஸ்னு வரும். இப்போ மைனஸ் பை மைனஸ் டூ பை இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு மைனஸ் த்ரீ பை பை சிக்ஸ் ப்ளஸ் ஐ சைன் மைனஸ் த்ரீ பை பை சிக்ஸ் வரும். இப்போ இது த்ரீ டேபிளில் நம்ம கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு மைனஸ் பை பை டூ அப்படிங்கிற வேல்யூ வரும். இப்போ காஸ் மைனஸ் தீட்டாவை நம்ம காஸ் தீட்டான்னு எழுதிக்கலாங்கிற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி காஸ் மைனஸ் பை பை டூவை காஸ் பை பை டூன்னு எழுதிக்கிறேன். சைன் மைனஸ் தீட்டாவை நம்ம மைனஸ் சைன் தீட்டான்னு எழுதிக்கலாம். அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி மைனஸ் சைன் பை பை டூ அப்படின்னு எழுதியிருக்கோம். பை பை டூ அப்படிங்கிறது நைன்ட்டி டிகிரி. காஸ் நைன்ட்டி டிகிரியோட வேல்யூ நமக்கு ஜீரோ, சைன் நைன்ட்டி டிகிரியோட வேல்யூ நமக்கு ஒன் கிடைக்கும். ஸோ இந்த வேல்யூ கம்ப்ளீட்டாக ஜீரோ ஆயிரும். ஐ இன்ட்டு ஒன் மைனஸ் ஐ மைனஸ் ஐ பை டூ அப்படிங்கிறது தான் நமக்கு தேவையான ரெக்டாங்குலர் ஃபார்ம்.